விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் இன்றைக்கு முதன்முறையாக என்னுடைய முதல் சட்டமன்ற உரை பள்ளிக்கல்வி உயர்கல்வி துறைகளின் மானிய கோரிக்கையின் மீது பேசியிருக்கிறேன். குறிப்பாக இந்திய ஒன்றிய அரசு வடிவமைத்து மாநிலங்களின் மீது திணிக்க துடிக்கிற புதிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கையின் தாக்கம் எந்த வடிவத்திலும் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டி, புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிற வகையில் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும், அந்த கொள்கையை உருவாக்கக்கூடிய குழுவில் சமூக நீதி சிந்தனை கொண்ட கல்வியாளர்களை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறேன். மேலும் கடந்த காலங்களில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் மாநில அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் ஒன்றிய அரசே ஆளுநர் மூலம் தன்னிச்சையாக நியமனங்களை செய்வது, சமூக நீதியை மறுப்பது, இடஒதுக்கீட்டுக்கு இடமளிக்காமல் இருப்பது என்பது போன்றவற்றை சுட்டிக்காட்டி ஆளுநர் நியமனம் செய்வதோடு துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் மாநில அரசின் ஒப்புதலோடு மாநில அரசின் அதிகாரமும் அதில் முழுமையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் துணைவேந்தர் நியமனங்களில் இடஒதுக்கீடு முறை பின்பற்ற வேண்டும், மாநில அரசினுடைய வலுவான அதிகாரம் அதில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறேன். வெல்கம் டு சுதாஸ் டிஃபன் ரூம், கமிங் சூன் ஆன் இந்தியா ஹெட் தமிழ்.